திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளான சிறுகுடி, செந்துறை, சமுத்திரப்பட்டி, லிங்கவாடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த காளைகளை வளர்ப்போர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டிற்காக காளைகளை தயார் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக மாடுகளின் உடல் திறனை அதிகரிக்கும் வகையில் நீச்சல் மற்றும் நடைப்பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் கொம்புகளை பலப்படுத்துவதற்கான பயிற்சிகளும் சத்தான உணவுப் பொருட்களும் காளைகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளதால் மாடுபிடி வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மாடெல்லாம் நாங்களே வந்து பயிற்சி கொடுப்போம், நாங்களும் மாடு வளர்க்குறோம். நான் வந்து ஒரு 10 வயசுலேருந்து மாடு கூடவே இருக்கேன். இந்த மாட்டை பற்றி எல்லாமே தெரியும். மாட்டுக்கு வந்து இறை வைக்கிறதுலேருந்து மாடு பிடிக்கிறதுலேருந்து பசங்க எல்லா பேருமே நல்லா பிடிப்பாங்க. மாடு வந்து நீச்சல் பயிற்சி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். நாங்களும் மாடு பிடிப்போம், மாடு பிடிக்கும் எங்களுக்கும் பயிற்சி வந்து நாங்கள் மாட்டை பிடிச்சிட்டு பயிற்சி நாங்கள் வந்து எங்களோட மாட்டை பிடிச்சி நாங்களே பயிற்சி எடுத்துக்குவோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.